ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் அக்கா பெனிட்டா பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட தலைப்பு சாரி பாத் விதவை. சாரி பாத் விதவை. இன்றைக்கான வேத வசனம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். லூக்கா 6:38. வாங்க நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி பைபிளில் 1 Kings 17 இருக்குது. ஓகேவா குட்டேஸ்? இஸ்ரேல் தேசத்தில் ரொம்ப நாளாக மழையே பெய்யலை. அதனால் அங்கே தேசத்தில் முழுமையாக ஒரே பஞ்சம். யாருக்குமே சரியாக தண்ணீர் கிடைக்கல, நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்கல. இப்படி இருக்க சமயத்தில் தான் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நல்ல பச்சை பசேல் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள், இன்னும் தண்ணி ஓடக்கூடிய ஆறு, நதி எல்லாமே அப்படியே ஒன்றுமே தண்ணி இல்லாமல் அப்படியே வறண்டு வாடி அப்படியே வறட்சியாக போயிடுச்சு. இப்படி இருக்க சமயத்தில் அங்குள்ள ஜனங்களுக்கும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த தேசத்தில் தான் ஒரு குகையில் ஏலியா அப்படிங்கிற ஒரு தாத்தா வந்துட்டு இருந்தாங்க. தாத்தா பேர் என்ன? ஏலியா. ஏலியா தாத்தா ஏசப்பா பேச்சை கேட்குற ஒரு நல்ல தாத்தா. ஓகேவா குட்டீஸ்? அந்த தாத்தாவுக்கும் இந்த சமயத்தில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாத சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் தான் ஒரு நாள் ஏசப்பா அந்த ஏலியா தாத்தாட்ட பேசினாங்க. ஏலியா, நான் உனக்கு சொல்கிற சாரிபாத் அப்படிங்கிற ஊருக்கு நீ போ. அங்கே நான் உனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேவா அப்படி சொல்லி பேசினாங்க. சரி ஏசப்பா, நீங்கள் சொன்ன அந்த சாரிபாத் அப்படிங்கிற ஊருக்கு நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏலியா தாத்தாவும் அந்த சாரிபாத் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. எவ்வளோ தூரம் நடந்து போனாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம். ஏலியா தாத்தா ஏசப்புடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு 100 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் தன்னோட சொந்த காலில் நடந்தே போனாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாங்க, மரம்லாம் பட்டு போய் கிடக்குது, புல்வெளிகள்லாம் அப்படியே வறண்டு போய் கிடக்குது, இன்னும் ஆறு குளங்கள்லாம் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை, அப்படியே வறட்சியாக இருக்குது. தாத்தாவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தண்ணி தாக்கெடுக்குது. இருந்தாலும் தாத்தா ஏசப்பா சொன்ன அந்த சாரிபாத் அப்படிங்கிற ஊருக்கு நடந்தே போயிட்டாங்க. கரெக்டாக அந்த ஊருக்கு போய் சேர்ந்துருக்காங்க. அந்த ஊரோட வாசலில் ஒரு அம்மா விறகு பொறுக்கிட்டு இருந்தாங்க. அந்த விறகு பொறுக்கிட்டு இருக்க அம்மாட்ட ஏலியா தாத்தா கேட்டாங்க, அம்மா எனக்கு தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் அப்படி சொல்லி கேட்டாங்க. உடனே அந்த அம்மா, சரியா நீங்கள் இங்கேவே இருங்க, நான் உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள தாத்தா சொன்னாங்க, அம்மா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, அப்படியே ஒரு சின்ன சப்பாத்தி ரொட்டி மட்டும் எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படி கேட்டாங்க. உடனே அந்த அம்மாவோட முகமே அப்படி டல்லாக மாறிடுச்சு. ஏன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த அம்மாவே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அந்த அம்மாவுக்கு கணவன் இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. அந்த அம்மா ஒரு விதவை, சரியா? இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு குட்டி பையன் இருந்திருந்தான். இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் அவங்க வீட்டிலே இருந்தாங்க. அதனால் அவங்க வீட்டில் ஏற்கனவே பஞ்ச நாள் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டி மாவு கொஞ்சோண்டி எண்ணெய் தான் இருந்துச்சான், வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நம்ம அந்த இருக்கிற மாவை ஒரே ஒரு சப்பாத்தி ரொட்டி செஞ்சு இருக்க எண்ணெயை யூஸ் பண்ணி செஞ்சு நம்ம சாப்பிட்டுட்டு இனிமேல் நம்ம என்ன பண்ணிடணும், செத்து போயிடணும், நம்மளால் பசியோட இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படி சொல்லி அந்த அம்மா முடிவெடுத்து தன் பையன்கிட்ட சொல்லிட்டு தான் இந்த விறகு பொறுக்க வந்திருந்தாங்க. இந்த சமயத்தில் நம்ம ஏலிய தாத்தா அந்த அம்மாட்ட எனக்கு ஒரே ஒரு சின்ன சப்பாத்தி ரொட்டி கொண்டு வாங்கம்மா அப்படி சொல்லி கேட்ட உடனே நமக்கு பயங்கர கஷ்டமாக போயிடுச்சு. உடனே அழுதாங்க, நானே ரொம்ப கஷ்டமாக இருக்கேயா அப்படி சொல்லி அழுதாங்க. உடனே அந் ஏலியா தாத்தா சொன்னாங்க, அழாதீங்கம்மா, ஏசப்பா தான் என்னையே உங்ககிட்ட அனுப்பி வச்சுருக்குறாங்க. நிச்சயமாக நீங்கள் எனக்கு உதவி செய்யும்போது ஏசப்பா உங்களுடைய மாவையும் எண்ணெயையும் பிளஸ் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படி சொல்லி பேசினாங்க. உடனே இந்த அம்மாவும் ஏசப்பா சொன்னாங்களா, சரி ஐயா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படி சொல்லி ஏசப்போடைய வார்த்தையை நம்பி அவங்க அவங்க வீட்டுக்கு போய்
பொறுக்கின விறகை யூஸ் பண்ணி இருந்த கொஞ்சமாவையும் கொஞ்சம் எண்ணெயும் யூஸ் பண்ணி என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, சப்பாத்தி ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணாங்க, பார்த்திங்கன்னா மாவு எண்ணெயும் அப்படியே இருக்குது. திரும்ப ரெண்டாவது சப்பாத்தி ரெடி பண்ணாங்க, மாவு எண்ணெயும் அப்படியே இருக்குது. மூணாவது சப்பாத்தி ரெடி பண்ணாங்க. இப்படியே பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்டு திருப்தி ஆகிற அளவுக்கு, நல்ல வயிறார சாப்பிட்ற அளவுக்கு சப்பாத்தி வந்துட்டே இருக்குது. அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். உடனே அது எளிய தாத்தா முன்னாடி போய் அவங்க ரெடி பண்ண சப்பாத்தி வச்சு எல்லோரும் நல்லா சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிட்டாங்க. இப்படி சாப்பிட்ட உடனே அந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி அவங்க ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் அப்படி சாப்பிடல. அந்த பஞ்சம் அந்த இஸ்ரேல் தேசத்தில் கிட்டத்தட்ட 3.5 வருஷம் இருந்துச்சான். அந்த 3.5 வருஷமும் அந்த அம்மாவும் அந்த பையனும் அவன் சொந்தக்காரங்கள்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்றதுக்கு ஏசப்பா அந்த மாவையும் எண்ணெயையும் என்ன பண்ணாங்கன்னா ஆசீர்வச்சு கொடுத்தாங்களாம். மாவும் எண்ணெயும் செலவழிஞ்சே போகலையா. பார்த்தீங்களா குட்டி, அந்த அம்மா எளிய தாத்தாக்கு அவங்க உதவி செஞ்சாங்க. ஏசப்போட வார்த்தையை நம்பி முத சப்பாத்தி ரெடி பண்ணி அந்த ஐயாவுக்கு கொடுத்தாங்க, அதாவது நம்ம எளிய தாத்தாவுக்கு கொடுத்தாங்க. அதனால ஏசப்பா அவங்களுடைய மாவையும் எண்ணெயும் பிளஸ் பண்ணி அவங்கள வயிறார சாப்பிட வச்சு மற்றவங்களுக்கும் அவங்க கொடுக்குற அளவுக்கு அவங்களை ஆசீர்வதிச்சாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்க போகிற காரியம் என்ன தெரியுமா குட்டீஸ்? நாமும் நம்மளை பார்த்து யாரெல்லாம் வயிறு பசிக்குதுன்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்களோ, இல்லை நம்ம பார்க்கும்போது யாரெல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ, அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம நிச்சயமாக என்ன செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். ஒருவேளை நம்ம கையிலேயே குறைய காசோ இல்லை கொஞ்சம் சாப்பாடோ இருந்தால் கூட அதுலேயுமே நம்ம பாதி அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கும்போது நிச்சயமாக ஏசப்பா நமக்கும் உதவி செய்வாங்க, நம்மளோட தேவைகளையும் சந்திப்பாங்க. ஓகேவா குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் புது புது பைபிள் ஸ்டோரியை நீங்கள் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய சேனலான ஃப்ரெண்ட்ஸ் ஆர்மி நெட்வொர்க் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீக் அக்கா இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி பைபிள் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு பாய்.